திருச்சி மாவட்டம் ஸ்ரீரங்கம் கோயிலில் மூலவர் திருவடியை பழையபடி சீரமைக்க கோரி 200க்கும் மேற்பட்டோர் போராட்டத்தில் ஈடுபட்டனர். ஸ்ரீரங்கம் கோயிலில் கொரோனா காலகட்டத்திற்கு முன்னதாக சீரமைப்பு பணிகள் நடைபெற்றன. அப்போது மூலவர் கால்பகுதியை சிறிதாக்கியதாக தெரிகிறது. இதேபோன்று 3000 ஆண்டுகளாக கொடிமரம் அருகில் இருந்த ஸ்ரீ ஹனுமான் சிலையை 4 அடி தள்ளி வைத்ததாக தெரிகிறது. இவற்றை பழைய நிலைக்கு மாற்றக்கோரி ஸ்ரீரங்கம் கோயில் கொடிமரம் முன்பு ஸ்ரீராமானுஜ அடியார்கள் குழாம் சார்பில் 200க்கும் மேற்பட்டோர் ஜால்ரா வாசித்தவாறு போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதையடுத்து பேச்சுவார்த்தை நடத்த வந்த காவல்துறையினருடன் அவர்கள் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர். அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் புதிதாக கட்டப்பட்ட அரங்கத்திற்கு நீட் தேர்வை எதிர்த்து போராடி தற்கொலை செய்து கொண்ட அனிதாவின் பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரியலூர் மாவட்டம் குழுமூர் கிராமத்தைச் சேர்ந்த பட்டியலின மாணவி அனிதா தமிழ் வழி கல்வி பயின்று 12ஆம் வகுப்பு பொதுத் தேர்வில் 1200ற்கு 1176 மதிப்பெண்கள் பெற்றிருந்தார். நீட் தேர்வால் மருத்துவ படிப்பில் சேர முடியாததை எதிர்த்து உச்சநீதிமன்றத்தில் மனு தாக்கல் செய்தார். இந்த வழக்கில் நீட் தேர்வு அடிப்படையிலேயே சேர்க்கை நடைபெறும் என தீர்ப்பு வெளியானதை அடுத்து அனிதா தற்கொலை செய்து கொண்டது தமிழகத்தையே உலுக்கியது. இந்நிலையில் நீட் தேர்வை எதிர்த்து சட்ட போராட்டம் நடத்தி இன்னுயிரை ஈந்த அனிதா நினைவாக அரியலூர் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 22 கோடி ரூபாய் மதிப்பில் 850 பேர் அமரக்கூடிய வகையில் அமைக்கப்பட்ட அரங்கத்திற்கு அனிதா நினைவு அரங்கம் என பெயர் சூட்டப்படுவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் அறிவித்துள்ளார். அரியலூர் மருத்துவக் கல்லூரி மருத்துவமனையில் அனிதா நினைவு அரங்கத்தின் பெயர் பலகையை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் திறந்து வைத்தார். அரியலூர் அரசு மருத்துவமனை கட்டடப் பணிகள் நிறைவடைந்த நிலையில் இளைஞர் நலன் மற்றும் விளையாட்டு மேம்பாட்டுத்துறை அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் இன்று திறந்து வைத்தார். அப்போது அனிதா பெயர் சூட்டப்பட உள்ள கலையரங்கத்தை பார்வையிட்ட அவர் அங்கு அமைக்கப்பட்டிருந்த அனிதா பெயர் பொறிக்கப்பட்ட தற்காலிக பெயர் பலகையை திறந்து வைத்தார். இதைத் தொடர்ந்து நிகழ்ச்சியில் பேசிய அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் நீட்டிற்கு எதிரான தங்களின் சட்ட போராட்டம் தொடரும் என்றார். அரங்கத்தை பார்க்கும் போதெல்லாம் அனைவருக்கும் நீட் எதிர்ப்பு நினைவிற்கு வரும் என்று குறிப்பிட்டார். எதிர்க்கட்சி தலைவர் அவர்கள் இப்பொழுது பல்வேறு நிகழ்ச்சியில் கேட்பது இந்த நீட் தேர்வுக்கு ரத்துக்கு ஒரு ரகசியம் வச்சிருந்து சொல்றீங்களே, அதை இப்ப சொல்ல மாட்டேங்கிறேன்னு கேட்கிறாரு. வேற ரகசியம் ஒன்றும் இல்லை, தைரியமா எங்களுடைய கல்வி உரிமை பறிக்கப்படும் போது குரல் கொடுக்குறோம்ல, அதுதான் இந்த ரகசியம். இப்பொழுது அனிதாவோட பேர்ல இந்த அரங்கத்தை அமைத்திருக்கிறோம் என்றால் அந்த அரங்கத்தையும் அந்த பெயரையும் நீங்க எப்போ பார்க்கும் பொழுதும் அந்த நீட் தேர்வு ரத்து தான் உங்களுடைய மனதிற்கு நினைவு வர வேண்டும். கண்டிப்பாக நீட் தேர்வு ரத்தாகும் வரை சட்ட போராட்டம் தொடரும். அரியலூர் மருத்துவக் கல்லூரி அரங்கத்திற்கு அனிதாவின் பெயர் சூட்டப்படும் என்ற முதலமைச்சரின் அறிவிப்பிற்கு அனிதாவின் சகோதரர் மணிரத்னம் நன்றி தெரிவித்து வீடியோ வெளியிட்டுள்ளார். அரியலூர் அரசு மருத்துவமனை மற்றும் மருத்துவக் கல்லூரி வளாகத்தில் 22 கோடி மதிப்பீட்டில் அமைக்கப்பட்டுள்ள கூட்டரங்கிற்கு ஆடிட்டோரியத்திற்கு நீட் எதிர்ப்பு போராளி தங்கை அனிதாவின் பெயரை சூட்டிய மாண்புமிகு தமிழக முதல்வர் அவர்களுக்கும் தனது அறிமுக சட்டமன்ற உரையிலே அதற்கான கோரிக்கையை முன்வைத்த அண்ணன் உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கும் மாண்புமிகு தமிழ்நாடு போக்குவரத்துத்துறை அமைச்சர் சாசி சிவசங்கர் அவர்களுக்கும் அனிதாவின் குடும்பத்தின் சார்பாகவும் ஒட்டுமொத்த தமிழ் மக்களின் சார்பாகவும் எங்களது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறோம். அதிமுக இடைக்கால பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி மீது பொய் வழக்கு போடப்பட்டதாக கூறி நிலையில் அக்கட்சியினர் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். அமமுக பிரமுகர் ராஜேஸ்வரன் அளித்த புகாரின் பேரில் எடப்பாடி பழனிசாமி அவரது பாதுகாவலர் மீது செல்போன் பறிப்பு உள்ளிட்ட பிரிவுகளின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டது. இதனை கண்டித்து தமிழ்நாடு முழுவதும் அதிமுகவினர் போராட்டத்தில் ஈடுபட்டு வருகின்றனர். அந்த வகையில் நெல்லை வண்ணாரப்பேட்டையில் அதிமுகவினர் ஆர்ப்பாட்டம் நடத்தினர். தமிழக அரசு மற்றும் காவல்துறைக்கு எதிராக முழக்கங்களையும் எழுப்பினர். வழக்கை திரும்ப பெறும் வரை தங்களது போராட்டம் தொடரும் என்று அதிமுகவினர் தெரிவித்தனா்.
செங்கல்பட்டு மாவட்டம் திருப்போரூர் பேருந்து நிலையம் எதிரே அதிமுகவினர் சாலை மறியலில் ஈடுபட்டதால் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. காஞ்சிபுரம் மாவட்ட ஆட்சியர் அலுவலகம் அருகில் காவலான் கேட் பகுதியிலும் 200 மேற்பட்ட அதிமுகவினர் கூடி கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். எடப்பாடி பழனிசாமி மீது பொய்யாக சித்தரித்து வழக்குகள் போடப்பட்டுள்ளதாகவும் அவர்கள் முழக்கங்களை எழுப்பினர். இந்தியாவிலேயே தகவல் தொழில்நுட்பத்தில் முதல் மாநிலமாக தமிழ்நாட்டை உருவாக்க அரசு நடவடிக்கை மேற்கொண்டு வருவதாக முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னை நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் பிரிட்ஜ் கருத்தரங்கினை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தொடங்கி வைத்தார். நிகழ்ச்சியில் உரையாற்றிய முதலமைச்சர் கல்வி, மருத்துவம், இயற்கை, வானிலை என அனைத்திலும் தகவல் தொழில்நுட்பம் தவிர்க்க முடியாததாகிவிட்டது என்று கூறினார். தகவல் தொழில்நுட்பத்திற்கென 1997 தனி கொள்கை வகுத்து வெளியிட்டதன் மூலம் அப்போதைய முதலமைச்சர் கருணாநிதி தகவல் தொழில்நுட்பத்தில் மாபெரும் புரட்சி ஏற்படுத்தியதாக புகழாரம் சூட்டினார். அதை பின்பற்றி திராவிட மாடல் அரசு தகவல் தொழில்நுட்பத்தில் முதன்மை மாநிலமாக திகழும் என முதலமைச்சர் நம்பிக்கை தெரிவித்தார். இதை நன்கு பயன்படுத்தி தகவல் தொழில்நுட்ப தொழிலை வளர்ச்சியடை செய்யவும் மக்களுக்கு அரசின் முழு பயன்கள் சென்று சேர்ந்திடவும் இந்தியாவிலே தமிழ்நாட்டை தகவல் தொழில்நுட்பத் துறையில் ஒப்புயர்வற்ற முதன் மாநிலமாக உருவாக்கிடவும் தேவையான அனைத்து நடவடிக்கைகளையும் தலைவர் கலைஞருடைய வழியில் செயல்பட்டு கொண்டிருக்கக்கூடிய திராவிட மாடல் அரசு எடுத்து வருகிறது. சட்டம் ஒழுங்கை கெடுப்பதற்காகவும் வதந்தி பரப்பவும் மட்டுமே சில தொழில்நுட்பத்தை தவறாக பயன்படுத்தி வருவதாக குற்றம் சாட்டிய முதலமைச்சர் இளம் தலைமுறையினர் தொழில்நுட்பத்தை வளர்ச்சிக்காக பயன்படுத்த வேண்டும் என்று கேட்டுக் கொண்டார். தொழில்நுட்பங்களுக்கு அடிமையாகிவிடக்கூடாது என்று குறிப்பிட்ட அவர் ஆன்லைன் விளையாட்டுகள் மனித உயிர்களை பலிவாங்கி வருவதாகவும் வேதனை தெரிவித்தார். விழுப்புரம் அன்புஜோதி ஆசிரமத்து நிர்வாகி அறை மற்றும் பார்டன் அறைகளுக்கு சீல் வைக்கப்பட்டுள்ளது. விழுப்புரத்தை அடுத்த குண்டலப்புலியூரில் இயங்கி வந்த அன்புஜோதி ஆசிரமத்தின் மீது பாலியல் வன்கொடுமை புகார்கள் குவிந்தன. அதன்படி கடந்த மாதம் நடைபெற்ற சோதனையில் ஆசிரம நிர்வாகி ஜூபின் பேபி உட்பட 9 கைது செய்யப்பட்டனர். அதன் பிறகு வழக்கு சிபிசிஐடிக்கு மாற்றப்பட்டு விசாரணை நடைபெற்று வரும் நிலையில் தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் ஆனந்த் தலைமையிலான குழுவினர் ஆசிரமத்தில் ஆய்வு மேற்கொண்டனர். இதனைத் தொடர்ந்து ஆசிரமத்தின் நிர்வாகி அறை மற்றும் வார்டன் அறைகளுக்கு அதிகாரிகள் சீல் வைத்தனர். இதையடுத்து செய்தியாளர்களிடம் பேசிய தேசிய குழந்தைகள் நல ஆணைய உறுப்பினர் ஆனந்த் அன்புஜோதி ஆசிரமத்தில் கட்டாய மதமாற்றம் மற்றும் பாலியல் வன்கொடுமை நடந்திருப்பதாக ஆதாரங்கள் கிடைத்துள்ளதாக குறிப்பிட்டார். ரோட்ல நார்மலா போயிட்டு இருக்க ஒருத்தர் வந்து படுத்திருந்தாரு இல்ல படுத்திருக்க இல்ல இப்ப யாரோ ஒரு ஆள் இந்த ரோட கிராஸ் பண்றாங்க அப்படின்னா அவரை இழுத்து போட்டு அவர் கை காலை உடச்சு உள்ள போட்டு டிசபிலிட்டின்னு சொல்லிடுறாங்க. நகையெல்லாம் அவுத்துட்டு பணம் இருந்தால் பணத்தை எடுத்துட்டு அண்ட் தென் மதக்க மாற்றம் இல்லீகலாகவே இல்லை ரொம்ப லீகலாகவே இங்கே நடக்குது அப்படிங்கிற மாதிரி நிறைய கம்ப்ளைண்ட்ஸ் வந்திருக்கு. உள்ள அதுக்கு உண்டான ஃபுல் மெட்டீரியல்ஸ் இருக்கு, ஃபுல் மெட்டீரியல்ஸ், ஃபுல் ஃபோட்டோஸ் அண்ட் வெவ்வேறு லாங்குவேஜஸ் இருக்கு. கிருமி நாசினியால் தீ விபத்திற்காளான மகனை கருணை கொலை செய்ய தயார் மனு அளித்த நிலையில் அரசு மருத்துவர்களின் தீவிர முயற்சியால் சிறுவன் பூரண குணமடைந்துள்ளான். அதுகுறித்த நெகிழ்ச்சியான ஒரு செய்தி தொகுப்பை பார்க்கலாம். கிருஷ்ணகிரி மாவட்டத்தைச் சேர்ந்த 10 சிறுவன் சூரியகுமார் கடந்த 2021 கிருமி நாசினி மூலம் ஏற்பட்ட தீ விபத்தில் சிறுவனின் உடல் முழுவதும் பலத்த தீக்காயங்கள் ஏற்பட்டன. சேலம் உள்ளிட்ட அரசு மருத்துவமனைகளில் சிகிச்சை பெற்று வந்த சிறுவனின் உடல் நிலையில் எந்தவித முன்னேற்றமும் ஏற்படவில்லை. நாளடைவில் இரத்த கொதிப்பு, சிறுநீரக செயலிழப்பு போன்ற நோய் பாதிப்புக்கு ஆளானதால் மனம் உடைந்த அவனது தாயார் சத்தியஜோதி சிறுவனை
கருணை கொலை செய்திடுமாறு மாவட்ட ஆட்சியரிடம் மனு அளித்தார். இந்த விவகாரம் அமைச்சர் மா சுப்பிரமணியனின் கவனத்திற்கு சென்ற நிலையில் சிறுவனை உடனடியாக அழைத்து வர நடவடிக்கை எடுத்தார். அதனைத் தொடர்ந்து சென்னைக்கு கொண்டுவரப்பட்ட சிறுவனுக்கு சென்னை ராஜீவ்காந்தி மருத்துவமனையில் உயர் சிகிச்சை அளிக்கப்பட்டது. என்னுடைய மகனை கருணை கொலை செய்து விடுங்கள் என்று மனு கொடுக்க சென்றிருக்கிறார். இது அடுத்த நாள் செய்தித்தாள்களில் இங்கே நான் பார்த்தவுடன் சம்பந்தப்பட்ட மாவட்ட மருத்துவ அலுவலர்களோடு தொடர்பு கொண்டு அங்கிருந்து உடனடியாக அழைத்து வர செய்தோம். அழைத்து வர செய்து அவர்களிடத்தில் பெற்றோரிடத்தில் பேசினோம். பெற்றோர்கள் அவர்கள் முடிந்த அளவுக்கு இந்த சிறுவனை காப்பாற்றுவதற்கு போராடிய அந்த செய்தியை மிகுந்த கனத்த இதயத்தோடு தெரிவித்தார்கள். சட்டமன்ற விடுதியிலேயே சிறுவனின் பெற்றோர் தங்கி அவரை பராமரித்து வந்த நிலையில் கடந்த ஓராண்டில் 6 முறை சிறுவனுக்கு அறுவை சிகிச்சை மேற்கொள்ளப்பட்டது. அரசு மருத்துவர்களின் தொடர் முயற்சியால் சிறுவன் சூரியகுமார் நலமடைந்தான். தீ காயத்தினால பழைய நிறைய தழும்புகள் இருந்தது. காதில், 2 கையில், கை வந்து ஷோல்டரில் இருந்து ஃபிங்கர் டிப்ஸ் வரைக்கும் நிறைய தழும்புகள் இருந்தது. அதனால் 2 கையும் செயலிலிருந்து இருந்தது. ஸோ அதுக்காக அந்த தழும்புகள்லாம் அகற்றி அவனுக்கு அறுவை சிகிச்சை செய்தது. இப்போ ஆல்மோஸ்ட் 6 சர்ஜரிஸ் அவனுக்கு நடந்திருக்கு. இது சர்ஜரி நடந்து இப்போ முதல்ல வந்தப்போ அவனோட கைகள் வந்து அவனால் சாப்பிடக்கூட முடியாமல், ஸ்கூலுக்கு போய் பெண் வச்சு எழுத முடியாமல் இருந்தது. இப்போ அறுவை சிகிச்சை செய்த பிறகு அவனை இப்போ திருப்பி ஸ்கூல் ஜாயின் பண்ணுறான். தீ காயங்களில் இருந்து குணமடைந்த சிறுவன் சூரியகுமார் அரசு மருத்துவர்கள் தன்னை நன்றாக பார்த்து கொண்டதாக கூறினான். சந்தோஷமா இருக்கு. டாக்டர்ஸ் நல்லா சந்தோஷமா இருக்கா? ஃப்ரெண்ட்ஸ்லாம் பார்க்க போறீங்களா? எப்படி பார்த்துக்கிட்டாங்க அவனை? நல்லா பார்த்துக்கணும். முன்னாடி எல்லாம் வலிக்கு மாய்ப்பு எப்படி இருக்கு? இப்போ நல்லா எழுத முடியுதா? தனது மகன் குணமடைய உறுதுணையாக இருந்த அமைச்சர் மா சுப்பிரமணியன், மருத்துவர்கள் உள்ளிட்ட அனைவருக்கும் சிறுவனின் தாயார் சத்தியஜோதி உருக்கமுடன் நன்றி தெரிவித்தார். வந்து கை எல்லாமே ஷோல்டர்ல இருந்தது, கை எல்லாமே ரிலீஸ் பண்ணி விட்டாங்க. இப்போ நல்லா தான் இருக்கிறான். ஐயா எங்களுக்கு வந்து ரொம்ப உதவி பண்ணாரு. அவர் ஹெல்த் மினிஸ்டர் ஐயா அவங்களுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. அப்புறமா டாக்டர்களுக்கும் ரொம்ப கொஞ்சம் கேர், ரொம்பவே கேர் எடுத்து எங்களை இது பண்ணிக்கிறாங்க. பையனை சிஸ்டர் எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி சார். அரசின் சீரிய நடவடிக்கையாலும் மருத்துவர்களின் சிறப்பான சிகிச்சையாலும் மரணத்தின் விளிம்பிற்கு சென்ற சிறுவனின் இன்னுயிர் காக்கப்பட்ட சம்பவம் நெகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. நியூஸ் 18 தமிழ்நாடு தொலைக்காட்சி செய்திகளுக்காக சென்னையில் இருந்து செய்தியாளர் ரகுவரன். பெரம்பூர் நகைக்கடை கொள்ளை விவகாரத்தில் 4.5 கிலோ தங்க நகைகளை போலீசார் பறிமுதல் செய்துள்ளனர். பெரம்பூர் நகைக்கடையில் 6 கோடி ரூபாய் மதிப்பிலான தங்கம் மற்றும் வைர நகைகள் கொள்ளையடிக்கப்பட்ட சம்பவம் தொடர்பாக இதுவரை 4 பேர் கைது செய்யப்பட்டுள்ளனர். இந்த வழக்கில் முக்கிய குற்றவாளிகளான கங்காதரன் மற்றும் ஸ்டீபன் ஆகியோரை போலீசார் 5 நாட்களில் காவலில் எடுத்து விசாரித்தனர். அதில் கொள்ளையர்கள் 6 கிலோ நகைகளை உருக்கியதும் 2 கிலோ தங்க நகைகளை உடைத்து வைத்துள்ளதும் தெரியவந்துள்ளது. அதன் பேரில் உருக்கப்பட்ட 3.5 கிலோ, உருக்கப்படாத 1 கிலோ என 4 கிலோ 500 கிராம் தங்க நகைகளை போலீசார் தற்போது பறிமுதல் செய்துள்ளனர். மேலும் பெங்களூர் போலீசார் கைப்பற்றிய 2 கிலோ 400 கிராம் தங்க நகைகளையும் நீதிமன்றத்தில் உரிமை கோரி பெற்றுள்ளனர். தொடர்ந்து தலைமறைவாக உள்ள அருண் மற்றும் கௌதம் ஆகியோரை போலீசார் தேடி வருகின்றனர். போபால் விஷவாயு கசிவு விபத்தில் பாதிக்கப்பட்டோருக்கு கூடுதல் இழப்பீடு வழங்கக்கோரிய மத்திய அரசின் மறுசீராய்வு மனுவை உச்சநீதிமன்றம் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டுள்ளது. கடந்த 1984 மத்திய பிரதேச மாநிலம் போபாலில் செயல்பட்டு வந்த யூனியன் கார்பைட் நிறுவனத்தில் விஷவாயு கசிந்து 16,000 மேற்பட்டோர் உயிரிழந்தனர். உலகையே உலுக்கிய இந்த சம்பவத்தில் அந்நிறுவனத்திடமிருந்து 750 கோடி ரூபாய் இழப்பீடு பெறப்பட்ட நிலையில் கூடுதலாக 7,844 கோடி ரூபாய் இழப்பீடு வழங்கக்கோரி மத்திய அரசு உச்சநீதிமன்றத்தில் மறுசீராய்வு மனு தாக்கல் செய்தது. இந்த வழக்கை விசாரித்த உச்சநீதிமன்றம் போபால் விஷவாயு கசிவு விபத்தில் பாதிக்கப்பட்டவர்களுக்கு 6 மடங்கு இழப்பீடு வழங்கப்பட்டுள்ளதாகவும், விஷவாயு விவகாரத்தை மீண்டும் கிளப்பினால் அது பாதிக்கப்பட்டவர்களுக்கே சிக்கலாக அமைந்துவிடும் என்றும் தெரிவித்தது. தொடர்ந்து ரிசர்வ் வங்கியிடம் மீதமுள்ள 50 கோடி ரூபாய் இழப்பீட்டுத் தொகையை பயன்படுத்திக் கொள்ள அறிவுறுத்திய நீதிமன்றம் கூடுதல் இழப்பீடு வழங்க யூனியன் கார்பைட் நிறுவனத்திற்கு உத்தரவிடக் கோரிய மத்திய அரசின் மனுவையும் தள்ளுபடி செய்து உத்தரவிட்டது. புதுச்சேரியில் 6 முதல் 12 வகுப்பு வரை CBSE பாடத்திட்டம் கொண்டுவர நடவடிக்கை எடுத்து வருவதாக அமைச்சர் நமச்சிவாயம் தெரிவித்துள்ளார். நியூஸ் 18 தமிழ்நாட்டிற்கு அவர் அளித்த பிரத்யேக பேட்டியில் ஆசிரியர்களுக்கு CBSE பாடத்திட்டத்திற்கு ஏற்ப பயிற்சி அளிக்கப்படும் என்று கூறினார்.
அதாவது சிபிஎஸ்சி திட்டத்தை தொடங்குறதுக்கு கிட்டத்தட்ட புதுவை மாநிலத்தில் ஒரு 128 பள்ளிகளில் அந்த சிபிஎஸ்சி பாடத்திட்டத்தை ஆரம்பிக்கணும்னு நாங்கள் கேட்டிருக்கிறோம். அதுக்கு மத்திய அரசும் அனுமதி கொடுப்பதாக சொல்லியிருக்கிறார்கள். இப்போ அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் இந்த ஆண்டு பார்த்திங்கன்னா 6வதுலேருந்து 9வது வகுப்பு வரையில் அனுமதி கொடுப்பாங்க. இந்த உயர்கல்வியில் பொறுத்த வரைக்கும் 11வது வகுப்புக்கு மட்டும் கொடுப்பாங்க. அதாவது வந்து இன்னும் 10வது வகுப்பு 12வது வகுப்பு மட்டும் அடுத்த ஆண்டு தான் அதை கொடுக்க முடியும். ஏன்னா அது இந்த ஆண்டே வந்து அதற்கான பொது தேர்வான நடக்கிற சூழ்நிலை இருக்குது. இனிமேல் கொடுத்து அதை வந்து நடத்த முடியாது. அதனால் அத்தகைய ஒரு நிலையில் வந்து அவங்க வந்து அனுமதி அளிப்பது தயாராக இருக்கிறாங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கட்டட வசதி இதெல்லாம் வந்து ஒரு சில காலகட்டங்களில் எங்களுக்கு வந்து அரசு பள்ளியாக இருக்கிறதால அதிலிருந்து எங்களுக்கு வந்து ரிலாக்ஸ் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு மத்திய அரசு அணுகி கேட்டிருக்கிறோம். அதை அவர்கள் பரிசீலிப்பதாக சொல்லியிருக்கின்றார்கள். இடைவெளிக்கு பிறகு மற்ற செய்திகளை பார்க்கலாம்.